ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி கரப்பகம்பாள் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் அம்பாள் வந்து சாயங்காலம் நாக வாகனத்தில் பத்மாசினி அலங்காரத்தில் ரொம்ப அழகாக காட்சி தர கோவிலில் அங்கேயே நிறைய பேர் பூ கட்டி மாலையெல்லாம் கட்டி வேத பாராயணம் நடந்தது. ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்கவே. இந்த இடத்துல வந்து இன்றைக்கி என்ன கான்செப்ட்னா, கொலுமணத்தில் எப்பவுமே டெய்லி ஒரு ஸ்டோரி ஒரு இது வச்சுருக்கான்னு இல்லையா, அது வந்து இன்றைக்கி வடதளி நோக்கினார்க்கு இல்லையால் அருநோய்களே அப்படின்ற தலைப்பில் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம் பழையாறில் வடதளி அப்படின்னு ஒரு தலம் இருக்குது, ஒரு கோவில். இந்த கோவில் வந்து கும்பகோணம் ரயில் நிலையத்திலேருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. சம்பந்த பெருமான் வந்து அப்பரே என திருவாய் மொழிந்த திருநாக்கரசரின் தேவார பாடல் பெற்ற திருத்தலம் இது. திருவாவடுதுறை மற்றும் அதை சுற்றியுள்ள கோயில்களுக்கு சென்று திருப்பழையாறை என்னும் இப்பதியை அடைந்தார் திருநாக்கரசர். அங்கு வடதளியில் இறைவன் சந்நிதியை சமணர்கள் பாழிகளால் மறைத்தனர், அதாவது ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருந்தாங்க கோயிலை. அதனை அறிந்த திருநாவுக்கரசர் சுவாமியை நேரே வெளிப்பட தரிசித்தால் அன்றி அவ்விடம் விட்டு போவதில்லை என உண்ணான் நோன்பு இருந்தார். இறைவன் அரசனோட கனவில் தோன்றி கோவில் மறைந்துள்ள இடத்தின் அடையாளம் காட்டி கோயிலை வெளிப்படுத்தி திருப்பணி செய்யுமாறு பணித்தார். அரசனும் சமணர் செய்திருந்த மறைப்புகளை நீக்கி கோவிலுக்கு விமானம் பூஜைக்கு வேண்டிய நிபந்தனைகள் அமைத்தான். இறைவர் திருவுருவத்தை வெளிப்படுத்தி அப்பர் சுவாமிகளை தரிசனம் செய்வித்து சமணர் குலம் தூரறுத்தான். இவ்வரலாற்றுக்கான சான்று திருநாவுக்கரசரின் திருக்குறுந்தொகை பாடல்களில் உள்ளது. இந்த தலம் வந்து அமர்நீதி நாயனார் அவதரித்த தலம், சந்திரன் பூஜித்த தலம். இதில் வடக்கே உள்ளது பழையாறை வடதளி என்ற தனித்தலம், மேற்கே உள்ளது ஆறை மேற்றளி என்னும் தனித்தலம். சுவாமி சோமேஸ்வரர், அம்பாள் பெயர் சோமகலா நாயகி. தலவிருட்சம்னு பார்த்தீங்கன்னா நெல்லி மரம். தீர்த்தம் சோம தீர்த்தம், கருடன் தீர்த்தம். வடதளியில் காமதேனுவின் புத்திரி விமலி பூஜித்ததால் அங்கே அம்பாளோட பேர் வந்து விமல நாயகி அப்படின்னு பேர். மேற்றளியில் காமதேனின் மற்றொரு புத்திரி சபலி பூஜித்ததால் அங்கு அம்மையின் பெயர் சபல நாயகி. காமதேனுவின் மற்றொரு புத்திரி நந்தினி பூஜித்த முழையூர் என்ற வைப்புத்தலமாகிய மாடக்கோவில் அருகில்தான் இருக்குது, இதுக்கு பக்கத்தில். இவை திருப்பட்டீஸ்வரம் என்ற திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற தலத்திற்கு அருகில் உள்ளது. பார்க்க வேண்டிய கோவில் தலம் பழையாறைன்றதே நம்ம கல்கியோட இது ஞாபகம் வரும். பழையாறையில் 4 விதமான தலங்கள் அந்த இடத்துல இருக்குது, வடதளி, மேற்றளி, தென்தளி, அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் விதவிதமான கோவில்களும் நிறைய இருக்குது. இந்த